இந்தியா வழங்கும் விருந்தராணி அவார்ட்ஸ் கொடுப்பதற்காக நம்ம சென்னை வந்திருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போறது ஹரிணி ஜீவிதா. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். என் பேரு ஹரிணி ஜீவிதா. நான் டாக்டர் ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன் அவங்களோட ஸ்டூடெண்ட். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றா நான் 6 வயசு இருக்கும்போது இந்த டான்ஸ் ஃபார்ம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஐ திங்க் எல்லா சின்ன வயசில் எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டான்ஸ் கற்றுக்கணும்னு. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நானே தான் என் அம்மாக்கிட்ட கேட்டேன் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டைமில் எங்களோட ஸ்கூல் பத்மாசேஷாத்ரி பாலபவன் ஸ்கூலில் தான் என்னோடய டீச்சர் ஷீலா மேமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க டான்ஸ் டீச்சராக. அண்ட் நானே தான் என் அம்மாக்கிட்ட சொன்னேன், நான் அந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒரு டான்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. இந்த ஆர்ட் ஃபார்மோட பியூட்டி என்னென்னா, ஐ திங்க் எல்லா டான்சர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஒரு ஒரு ஏஜில் அந்த கலையோட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாறிட்டே இருக்கும். ஸோ சின்ன வயசில் வந்து அது வந்து ஒரு ஃபன்னாக இருந்தது. கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆடலாம். நிறையா காம்படிஷன்ஸ் அமைச்சிருக்காங்க எங்களோட டீச்சர். ஸோ அந்த காம்படிஷன்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு நல்ல ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதோ ப்ரைஸ் வின் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது அந்த ஏஜில். அண்ட் நிறையா அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட. பட் போக போக இது வந்து நம்ம ஒரு பீச்சில் போய் உட்காந்தா எப்படி இருக்கும், லைக் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மண்ணில் உட்காந்து அதில் அந்த சாண்ட் கேசல்ஸ் பில்ட் பண்ணுவோம். அப்புறம் போக போக காலை போய் அங்கே டிப் பண்ண நினைப்போம். அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோன்னா வெளியில் வரதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து அது உள்ளே புல் பண்ணும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழத்துக்கு போவோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர்ட்டோட ஆழத்துக்கு போக நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைமில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக. தடிங்கு தகஜம் தகஜம் திமி தத்தடிங்கு தகஜம் தகஜம் தத்தடிங்கு தஜம் தஜம் தக தடிங்கு தஜம் தஜம் தத்திங்கிணத்தும் தஜம் ததிங்கிணத்தும் ததிங்கிணத்தும். அண்ட் இந்த பேண்டமிக் டைமில் நம்மளுக்கு இந்த சோஷியல் மீடியா நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபார் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபார் ரசிகாஸ். ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம் நல்லா இப்போ பாப்புலராக ஆகிட்டு வருதுன்னா அதுக்கு சோஷியல் மீடியா இஸ் ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த ரசிகாஸ் ஹூ ஹவ் ஓட்டட் மீ ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் தேங்க் யூ ஆல். இந்த ஆர்ட் ஃபார்மை இன்னும் நல்லா பார்த்து எல்லோரும் ரசித்து அதை கற்றுண்டு ஆடணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ. தத்தாம் தளங்குதும் கிட்டத்தும் பத்தாக்க தித்தாம் தெய் தத்தை திருப்பதா தித்தாம் தெய் தத்தை. Astrovet, we proudly deliver authentic Vedic solutions
and remedy services. Become a member of AstroVet today. Witness a positive shift in your life. Namaste, Akka. Akka, ungalaoda practice sections, ellarkume practice section vandu romba fun ah irukum. At the same time, it is a well torn part. So, ungalaoda practice sections pathi konjam solreenga? என்னோட கிளாஸஸில் மேம் எடுக்கிற கிளாஸஸ் பார்த்தா எப்போவுமே அவங்க வந்து ஃபுல்லாக சீரியஸாக எடுக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ஃபன்னும் மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. சின்ன பசங்களா அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் ஐ ட்ரை டு சேலஞ்ச் மை செல்ஃப், லைக் ஏதாவது க்ரியேட்டிவாக ஆன் த ஸ்பாட் பண்ணுற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் கத்துண்டதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை தவிர எனக்கு சேலஞ்சிங்காக ஆக்கிற மாதிரி சில எலிமெண்ட்ஸ் நான் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அக்கா, நீங்கள் பண்ண ட்ராமாஸ் லைக் டான்ஸ் ட்ராமாஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு எங்கள் டீச்சர் ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன் கொரியோகிராஃப் பண்ண டான்ஸ் ட்ராமாஸில் ரொம்ப ஃபேவரட் இஸ் ஸ்ரீகிருஷ்ண வைபவம்னு சொல்லிட்டு, அதில் கிருஷ்ணரோட வேரியஸ் ஆங்கிள்ஸ் லைக் கிருஷ்ணர் ஆஸ் அ ஃப்ரெண்ட், கிருஷ்ணர் ஆஸ் அ டீச்சர், அந்த மாதிரி வேரியஸ் ஆங்கிள்ஸில் டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து எல்லா கிருஷ்ணருமே பண்ணேன், லைக் ஒரு 3-4 கிருஷ்ணாஸ். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஏன்னா நான் கிருஷ்ணர் கேரக்டர் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது அதுக்கு முன்னாடி. அண்ட் மோரோவர் அவரை ஒரு டீச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணுறச்சே அவர் எப்படி காமிக்கணும், அண்ட் ஒரு கிருஷ்ணா ஆஸ் அ லவர் அப்படின்னு காமிக்கிறச்சே, ஒரு ஃப்ரெண்டாக காமிக்கிறச்சே. ஸோ வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கிருஷ்ணரை பார்க்கும்போது நம்மளோட ப்ரெசன்டேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. கோதித்திடும் என் உள்ளம் குளிர்ந்திடவே உள்ளே கொழுந்து விட்டெறியும் தீ குறைந்திடவே. பர்ஃபார்மர் ஆர் கோரியோகிராஃபர் எது நீங்கள் பிக் பண்ணுங்க? ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா ஐ திங்க் எனக்கு மூணுமே ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் ஆல் தி த்ரீ. ரைட், டீச்சிங்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது. அண்ட் ரைட் ஃப்ரம் ஒரு 15 or 16 இயர்ஸ்லேருந்தே மேம்க்கு நான் அசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் டீச்சிங்கில். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். பர்ஃபார்மிங் கேட்கவே வேண்டாம், சின்ன வயசுலேருந்தே இருக்கேன். அண்ட் கொரியோகிராஃபிங்கிறதும் வந்து, ஐ மீன் அந்த வேர்ட் கொரியோகிராஃபிக்கு கொஞ்சம் நல்ல ஆழமான மீனிங் இருக்குது. பட் நம்ம ஏதோ ஒரு ஒரு இன்க்ளினேஷன் இருக்கிறதுனால ட்ரை பண்ணின்னு இருக்கோம். ஸோ எல்லாமே எனக்கு சேம் தான். இந்த கொரியோ பண்ணதில் ஏதாவது ஒரு ஐட்டம் உங்களுக்கு அது ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி? லைக் எவ்ரி கோரியோகிராஃபி இஸ் லைக் சம்திங் டு க்ளோஸ் டு அவர் ஆர்ட், பட் ஏதாவது ஒன்று அப்படி சொல்ல பார்த்தா ஒரு ஒரு அலாரிப்பூ ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் ஃபார் நாட்டியக்கலா கான்ஃபரன்ஸ் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெகுலர் அலாரிப்பூ ஃபார்மேட்டில் ஏதாவது இன்னோவேட்டிவாக தீம் வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த லைக் தே ஹட் கிவன் மீ த டாபிக் ஒரு மே மந்த்லேயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. அண்ட் டிசம்பரில் ஐ ஹேட் டு டூ இட். பட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் எனக்கு ஐடியா வரவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு நிறையா திங்க் பண்ணேன். பட் ஆல் ஆஃப் அ சடன் மேபி அக்டோபர் எண்டில் அந்த மாதிரியில் ஒரு இன்னும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஒரு தாட் வந்தது, இந்த மாதிரி இல்லை கேம்ஸ் இன்கார்பரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பார்க்கில் தான் வந்து இன்ஃபேக்ட் அதை ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஐ வாண்டட் டு இன்கார்பரேட் இந்த ஸ்லைடு ஸ்விங் அந்த மாதிரி இருக்கிற பிளேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அதை வச்சு அலாரி பூல் எப்படி நம்ம கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணது வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எனக்கே அது ஒரு ஒரு டிஸ்கவரி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது. தக்கிட்ட
வணக்கம். லாசியா மற்றும் அஸ்ட்ரோவேத் இணைந்து வழங்கும் பிருந்திராணி அவார்ட்ஸை ஹரிணி ஜீவிதாவுக்கு அளிப்பதில் பெருமைப்படுகிறேன். என்னை இந்த அவார்டுக்கு சூஸ் பண்ண லாசியாவுக்கு என்னோடய தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது ஓட்டிங் பேஸிஸில் செலக்ட் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ எல்லா ரசிகாஸ்க்கும் என்னோடய தேங்க்ஸ். அண்ட் இந்த சிச்சுவேஷனில் சோஷியல் மீடியா ஹேஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். நம்மளோட ஆர்ட்டை வந்து சோஷியல் மீடியா மூலமாக எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் ஈவன் தோ ஆன் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நடக்காட்டி கூட எல்லா ரசிகாஸ்க்கும் என்னோடய ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். And thank you once again to Lasya.